ஸோ எப்படி வந்து நாச்சை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது, போக்கோ இல்லை எம்ஐயூஐயில் வந்து எப்படி நாச்சை ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மேலே நார்மலாக இது மாதிரி டபுள் நாச் கொடு டபுள் கேமரா இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த நாச்சை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நடுவில் கேப் வந்து அதை சாம்சங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சாம்சங்கில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு தீம் டவுன்லோட் பண்ணணும், ஆண்ட்ராய்ட் கியூ ஸ்டாக் V11 அப்படிங்கிற தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் ஸ்டோர்ஸில் இருக்கும் எம்ஐயூஐயில். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 8.4 MB தான் இதோட சைஸ். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தோடனே நீங்கள் கேட்ட இந்த வீடியோக்கான அந்த மேஜிக் வந்து நடக்கும் உங்கள் மொபைல் ஃபோனில். பார்த்தீங்கன்னா நாச் உடனே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நாச் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலே வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிவிடும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த நாச் ஸ்ப்ளிட் எந்த இடத்துலையுமே எனக்கு இஷ்யூ ஆகலை. ஸோ இந்த ஸ்ப்ளிட் நாச் உங்களுக்கு வேணும்னா இந்த நான் சொன்ன அந்த தீமை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தீம்னால நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன், ஆண்ட்ராய்ட் பைக்கான தீம் செட். ஸோ உங்களோட எம்ஐயூஐ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பையோட ஸ்டைலில் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிது. அதோட ஸ்டேட்டஸ் பாராக இருக்கட்டும், செட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பை ஸ்டைலில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் நாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே அந்த நாச் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது, வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களோட நாச்சை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன். ஸோ இது மாதிரியான நிறைய டெக் டிப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சோசியல் மீடியாஸ்லையும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.